அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6வது நாள். இப்போ தான் ஒரு ஒரு மணிலா விதையாக முளைக்க ஆரம்பிக்கிறதுக்கு உளுந்து அன்றைக்கே விதைச்சிருந்தோம். மணிலா விதை போட்ட அன்றைக்கே அதுவும் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இரவுலாம் செம மழை, நல்ல மழை. ஆனால் இது வந்து தண்ணி நிற்காது. ஏன் தண்ணி நிற்காதுன்னா இது வந்து கல் அதிகம், களிமண் கம்மி, கழிப்புத்தன்மை கம்மி, சேறுத்தன்மை ரொம்ப கம்மி. மணங்கால் இதனுடைய ஈரத்தன்மை எப்படி சொல்லலான்னா, இன்றைக்கி மழை பெஞ்சுன்னா இன்றைக்கி சாயங்காலம் மழை பெஞ்சால் கூட நாளைக்கு காலைல வந்து களை கொத்தலாம், அப்படி இல்லைனா டிராக்டர் வச்சு உழுவலாம். அந்தளவுக்கு வந்து ஈரத்தன்மை வந்து இது நிற்க வைக்காது, சீக்கிரம் காஞ்சிரும். இதுதான் என்னுடைய நிலத்தினுடைய சிறப்புத்தன்மை. ஆனால் இதனுடைய மோசமான குணம் என்னென்னா, அதாவது வெயில் காலத்தில் போட முடியாது, வெயில் ஈரமே தாங்காது. அது அந்த சுத்தமாக எதையுமே செய்ய முடியாது. மர வகை பயிர்னால் எதனா பண்ணலாம், தண்ணி பாசி எதுவும் பண்ண முடியாது. இதுதான் இதனுடைய ரொம்ப மோசமான குணம். ஆடி மாதத்தில் ஆரம்பித்து ஆனி மாதத்தில் கூட ஆரம்பிக்கலாம். மணிலா மானாவரிக்கு மணிலா வேறு எந்த விதமான மானாவரி பயிரும் செய்யலாம். ஆனால் தண்ணி பாசணும், மழை பெய்யலாம் தண்ணி பாசணும். இது தண்ணி பாசுகிற இடம் தான். இன்றைக்கி இரவே மழை பெஞ்சாலும் கவலை இல்லை, இது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பூச்சி பறக்கிறத பார்ப்பீங்க. பறக்கலை, ஆனால் கல்லில் வந்து ரெக்கையை நல்லா ரெக்கையை அசைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது எறும்புகள் வந்திருக்கு. இன்றைக்கி மைனா, புறா, சிச்சன்குருவி, வானம்பாடி, மரங்கொத்தி கூட வந்தது, பனங்காடை போன்ற பறவைகள் வந்தன. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.